Welcome to Open Talkies. Ni nam paaka varumchom. அண்ணே சொல்லுங்கண்ணே. என்ன சொல்லுங்க அண்ணே? ஒண்ணுமில்லண்ணே, நேற்று இந்த மேதகு படம் பார்த்தேனே, அதில் பார்த்தா தலைவர் வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிட்டு பஸ்ஸை கொளுத்துறது எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க. ஆனால் தலைவருக்கு துப்பாக்கி சூட சொல்லி கொடுத்த உங்களை எங்கேயுமே காட்டலேண்ணே. வெல்கம் டு ஓப்பன் டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் மேதகு. இந்த மேதகு படங்கிறது BS Value அப்படிங்கிற ஒரு OTT பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த BS Value அப்படிங்கிற ஆப் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Black Ship அப்படிங்கிறவங்களோடது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் Black Ship வந்து யாருன்ட்டு. ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு ஈக்குவலாக ரன் பண்ணக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் தான். அவங்க வந்து இப்போ நிறையா வளர்ந்து வரக்கூடிய ஒழுக்கமான நியாயமான பல கலைஞர்களுக்கு வந்து அவார்டு கொடுத்துருப்பாங்க. இதுலயே அடிச்சுட்டாரு இவர் சிக்கன் டின்னரு. ஃபேவரட் கேம் பிளாகர்ல மதன் தான் பின்னரு. மதனண்ணா அவங்கள்ட்ட அவார்டு வாங்கினவங்களாம் இன்றைக்கி வேறு லெவலில் இருக்காங்க. யாருமே போக முடியாத இடத்துக்குலாம் போயிருக்காங்க. ஆன்லைன் விளையாட்டில் ஆபாசமாக பேசி வீடியோ வெளியிட்ட யூடியூபர் மதன் கைதாகி இருக்கிறார். கண்டிப்பாக Black Ship ஒரு நாள் அந்த இடத்த அடைவாங்க. நம்ம சரி நம்ம கதைக்குள்ளே வந்துடும். இந்த மேதகு படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக ஆதரிக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் ஈழத்தை பற்றியும் புலிகளை பற்றியும் எடுக்கிற படங்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மி. அப்படியே அந்த படங்கள் ரிலீஸ் ஆனாலும் அந்த படங்களுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் நிறையா ஏற்படும், அந்த படத்துக்கு தடை விதிப்பாங்க, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி தான் இந்த படமும் ரிலீஸ் ஆகிருக்குது. ஆனால் OTT பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகிருக்குது. ஆனால் இந்த படத்தை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வியாபார நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட படம் அப்படிங்கிறாங்க. இதை சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே விடுதலை புலிகளோட பிரச்சனைகளை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க தான். சரி, இப்போ நம்ம படத்துக்குள்ளே வந்துடுவோம். இந்த படத்தோட கதை வந்து 1954 ஆரம்பிக்குது. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பிறக்கிறான். அந்த ஃபேமிலியில் ஏற்கனவே ஒரு 4 பசங்க இருக்காங்க. வேலுப்பிள்ளை அப்படிங்கிறவங்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த பையன் வந்து கொஞ்சம் நல்ல அதே ஊரில் வந்து வளர்றான். ஒரு இலங்கை தமிழர் தான் அந்த பையன். இந்த மாதிரி கதை நவருது. அப்போ அந்த சமயத்தில் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கார் ஸ்ரீலங்காவில். அவர் பேர் வந்து தந்தை செல்வா அப்படிங்கிறவர். ஸோ அந்த சமயத்தில் ஸ்ரீலங்காவில் பிரைம் மினிஸ்டர் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டாரநாயக்கன்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அப்போ அந்த தந்தை செல்வாவோட போராட்டங்கள் பல போராட்டங்களுக்கு அப்புறம் அவங்க வந்து பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு தீர்மானம் போடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய வடகிழக்கு பகுதிகளில் தமிழ் மொழியை வந்து ஒரு கல்வி மொழியாவோ ஒரு அதிகாரப்பூர்வமான மொழியாவோ அறிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பண்டாரநாயக்கு ஒத்துக்கிறார். ஒரு பண்டாரநாயக்குங்கிற ஒரு ரேசிஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆட்சி மொழியாக அறிவிக்கப்படுது. ஸோ இந்த விஷயம் அங்கே இருக்கிற புத்த துறவிகளுக்கு பிடிக்கல. அதனால் அந்த புத்த துறவிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களேருந்து ஒரு துறவியை வந்து பண்டாரநாயக்கோட வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த துறவி பண்டாரநாயக்கா அவரோட வீட்டிலே சுட்டுக் கொள்கிறாரு. அதற்கப்புறம் அவங்களோட இடத்துக்கு அவங்களுடைய மனைவி திருமாவோ பண்டாரநாயக்கு வராங்க. இந்த கதை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. மறுபக்கம் நம்மளோட ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரான். இவங்க திருமாவோ பண்டாரநாயக்கு வந்து PM ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய புத்த துறவிகளோட பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க சில விஷயங்களை ஈடுபடுறாங்க. என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களின் கல்வி மறுக்கப்படுது. அங்கே இருக்க தமிழர்கள் வந்து உயிரோடு எரிக்கப்படுறாங்க, சுடப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. இந்த விஷயங்களுக்கெல்லாம் திருமாவோ பண்டாரநாயக்கு உடந்தையாக இருக்காங்க. ஒரு தலைமுறை வந்து அடுத்த லெவலுக்கு போகணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து கல்வி மட்டும்தான் இருக்க முடியும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அப்போ அந்த காலகட்டங்களில் நடந்த விஷயங்களுக்கும் இப்போ நடக்கிற விஷயங்களுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அந்த டைமிங்கில் என்ன சொன்னாங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து இலங்கை மக்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம், அதனால் உயர்கல்வியில் வந்து இலங்கை மாணவர்களுக்கு தான் அதிகப்படியான படிப்பு தருவோம் அப்படின்னாங்க. ஸோ அதே தான் இப்போவும் இங்கே இருக்க கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் முன்னாடி தீட்டு அப்படின்னு ஒதுக்கினானுங்க, இப்போ நீட்டு அப்படின்னு ஒதுக்குறானுங்க. வேறு எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் எந்த மாதிரி விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நடந்த விஷயங்களுக்கும் சரி இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் சரி மதம்ங்கிற ஒரு விஷயம் தான். அங்கே இருக்கக்கூடிய புத்த மதம் தான் பரப்ப பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய மற்ற மதங்கள் மற்ற மொழிகள் வந்து மதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் அந்த விஷயங்களை அங்கே பண்ணாங்க. அதே மாதிரி தான் இப்போவும் ஒரு குறிப்பிட்ட மதம் தான் இருக்கணும் இந்தியாவுக்குள்ளே, மற்ற மதங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1930க்கு முன்னாடி டாக்டருக்கு படிக்கணும்னா தமிழ்நாட்டில் சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற மொழி தெரிஞ்சிருக்கணும். டாக்டருக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ இருக்கக்கூடிய சில பேர் கூட நீங்கள் வந்து நீட்டுங்கிறது ரொம்ப நல்லதுப்பா, ஒரு எக்ஸாம் தானே உங்களோட ஸ்டாண்டர்ட் தெரியும் அப்படிம்பாங்க. நீட்டுங்கிறது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் யார்கிட்டயோ டாக்டர்கிட்ட மருத்துவம் பார்த்துருப்பாங்க. அந்த டாக்டர்லாம் ஊசி போட்டு நீங்கள் செத்தாக போயிட்டீங்க. ஓகே, இப்போ நம்ம கதைக்குள்ளே வருவோம். பிரபாகரன் வந்து வளர்றாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறாங்க. அப்போ வந்து சுற்றி இருக்க மக்கள்லாம் வந்து பிரபாகரனோட தந்தைகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம தமிழர்கள் வந்து ரொம்ப வஞ்சிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு, அடிக்கப்படுறாங்கன்ட்டு. அப்போ பிரபாகரன் ஒரு கேள்வி கேட்குறாரு, ஏன் திருப்பி அடிக்கே இல்லை? இப்படி வளரக்கூடிய பிரபாகரன் வந்து தன்னுடைய ரோல் மாடலாக பகத்சிங்கையும் நேதாஜியும் தான் எடுத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பிரபாகரன் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து நள்ளிரவு வந்து போலீஸ் கதவை தட்டுறாங்க. பிரபாகரன் எங்கே அப்படின்னு அவரோட தந்தைகிட்ட கேட்குறாங்க. அவர் வீட்டில் தான் தூங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. வீட்டை திறந்து போய் உள்ளே போய் பார்த்தா பிரபாகரன் அங்கே இல்லை. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதுக்கு முன்னாடி நாள் வந்து தங்களுடைய எதிர்ப்பை வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி 3 மாணவர்கள் சேர்ந்து பிரபாகரன் அவர்களோட போகிறாங்க. அதில் 3 பேரும் இல்லை எங்களுக்கு வேணாம், இந்த சுச்சுவேஷன் பயமாக இருக்குது அப்படின்னு போயிடுறாங்க. ஆனால் சற்று மனம் தளராத பிரபாகரன் அவர்கள் போயிட்டு அந்த பஸ்ஸை எரிக்கிறாப்புல. ஸோ இந்த கதைகளும் ஒரு பக்கம் நடந்து போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து உலக தமிழர் வளர்ச்சி மாநாடு நடத்தணும் அப்படின்னு ஒரு 8 பேர் சேர்ந்து அங்கிருந்து அந்த கட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்த மேயர் திரு ஆல்ஃபர்ட் துரையப்பாட்ட பேசுகிறாங்க. அவரும் பர்மிஷன் கொடுத்துட்றாரு. ஸோ அந்த மாநாடு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த டைமிங்கில் புத்த பிச்சுகள் திரும்ப போயிட்டு சிறிமாவ பண்டாரநாயக்கை மீட் பண்ணுறாங்க. இல்லை, இந்த மாநாடு நடந்துச்சுன்னா தமிழர்கள் வந்து திரும்ப நமக்கு அடங்க மாட்டாங்க, கொஞ்சம் ஓவராக பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சில நஞ்சா அவங்க மனசில் விதைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சிறிமாவ பண்டாரநாயக் வந்து ஆல்ஃபர்ட் துரை கால் பண்ணி இல்லை இந்த மாநாடு நடக்கக்கூடாது, நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஆல்ஃபர்ட் துரை வந்து போலீஸ் ஏவி விடுறாரு. அந்த போலீஸ் போயிட்டு அங்கேருந்து 9 தமிழர்களை கொண்டுடுறாங்க. சுட்டும் அடித்தும் கொடூரமாக துன்புறுத்தியும் கொண்டுடுறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் வந்து சிறிமாவோ பண்டாரநாயக்கா இருந்தாலும் சரி, அதற்கு வந்து ஒரு தீர்வு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து முதல்ல எதிரியை எப்போ வேணால் பார்த்துக்கலாம், முதல்ல துரோகியை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து ஆல்ஃபர்ட் துரையப்பாவை கொல்றதுக்கு பிளான் பண்ணுறாரு. ஒரு நாள் கோயிலுக்கு அவர் வரும்போது கோயில் வாசல்லே வச்சு அவரை கொண்டுட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. இதோடு இந்த படம் முடியுது. தமிழினத்தின் ஒரே தலை சிறந்த தலைவன் அப்படின்னா யாருன்னா அது தலைவர் பிரபாகரன் மட்டும்தான். ஏன்னா எந்த ஒரு தலைவனும் தன்னோட இன மக்களுக்காக தன்னோட வாழ்க்கையும் தன்னோட குடும்பத்தையும் இழந்து நிற்கல. ஆனால் தலைவர் பிரபாகரன் அவரோட குடும்பத்தையும் அவருடைய மகன் மகள் அனைத்து பேரும் இருந்து தனி மனிதனாக நின்னார். கடைசியில் தன்னோட உயிரையும் தியாகம் பண்ணார். ஸோ இந்த மாதிரி படங்களை நம்ம வந்து ஆதரிக்கிறத விட்டுவிட்டு அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆன ஃபேமிலி மேன்கிற படத்தை பற்றி பார்த்தோம். அந்த படத்தில் என்ன மாதிரி காமிச்சிருப்பாங்கன்னா, இலங்கை தமிழர்களும் அதாவது அந்த புலிகளும் ஐஎஸ்ஐஎஸும் சேர்ந்து ஸ்ரீலங்கா மற்றும் இந்திய பிரதமரை கொலை பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை வந்து ஹீரோ தடுப்பாப்பில். அந்த ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சான் படத்தில் உன்னை பண்ணியை சுடுற மாதிரி சுடு வேண்டாம் அப்படின்னு ஒரு வில்லன் சுற்றுவாரில் அவர் தான் அந்த படத்தில் ஹீரோ. பிரபாகரன் அவர்கள்ட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்பாங்க, நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தீங்க விடுதலை புலிகளுக்கு எதிராகவும் அதாவது ஈழ பிரச்சனைக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்குற நிப்பாட்டிட்டா உங்கள் கூட இருக்கவங்களே வந்து உங்களை சுட்டு கொள்ளலாம் அப்படின்ட்டு, அந்த ஸ்டேட்மெண்ட் இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பிரபாகரன் அவர்கள் சொன்ன பதில், இல்லைண்டா நீங்கள் உங்களோட போராளிகளுக்கு சொல்லி இருக்கிறீங்களாம் தமிழீழத்தை நான் விட்டால் என்னை சுடலாம் என்று, அது இப்பொழுதும் அந்த நிலப்பாடு இருக்கிறதா அப்படியே இருக்கலாம் சொன்ன இதே தான். ஸோ மொத்தத்தில் இந்த படம் அனைத்து தமிழர்களும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக போய் பாருங்கள். இதுக்கு ஒரு இங்கிலீஷ் கோட் கூட சொல்லலாம், ஈவன் அ ஸ்மால் பட்ஜெட் மூவி கேன் ரைஸ் மணி ஆன் மை நேம் அப்படின்ட்டு. த நேம் இஸ் பிரபாகரன். அண்ணே திரும்ப நான் தானே பேசுகிறேன். ஆனால் ஒன்றும் இல்லைண்ணே, இந்த ஃபேமிலி மேன் பார்த்தனே அதில் கூட நீங்கள் இந்த ஆமகரி சுடுறதை பற்றியோ இல்லை அந்த ஆம முதுக குப்புற போட்டு படகு மாதிரி பண்ணீங்கல்ல, அதை பற்றி எங்கேயுமே காட்டலண்ணே. இவ்வளவுலாம் பேசாத தம்பி, நீ இவ்வளவுலாம் பேசாத. நீ